Dear students, in this video, we are going to discuss about the Keynesian theory of trade cycle. Keynesian Vaniba Sural Kodpata in the video lamma inniki paakrom. Periyal Poruladaratin Tandai, Navina Poruladaratin Tandai in a Sola Kodia, J.M. Keynes on the Patina, Vaniba Chulalakin or separateana theory of Uruakala, even the Podilun Kuda, our Karthikada Elame number, Korvia. தொகுத்து வாணிபச்சூழலுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்குறோம். கீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து தன்னுடைய கருத்தை விளக்கியிருக்காரு. முதலீடு தான் பொருளாதாரத்தில் நிகழக்கூடிய அனைத்து மாற்றங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஃபார் என்டையர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து கீன்ஸுடைய கான்செப்ட். ஏன்னா இப்போ பொருளாதாரத்தில் முதலீடு அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முதலீடு அதிகரித்த என்ன நிகழும், உற்பத்தி அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வருவாய் அதிகரிக்கும், அதன் வாயிலாக தேவை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பொருளாதாரத்தில் என்னாகும்னா விரிவாக்கம் தொடங்கி பொருளாதாரம் பூரிப்பை அடையும். இதற்கு மாற்றாக முதலீடு குறைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும், ப்ரொடக்ஷனு, எம்ப்ளாய்மெண்ட்டு ஐ மீன் அவுட்புட்டு எல்லாமே, இன்கம் எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ பொருளாதாரம் வந்து இந்த சரிவை நோக்கி சென்று மந்தத்தை அடையும். ஸோ பொருளாதாரத்தில் நிகழக்கூடிய அனைத்து மாற்றங்களுக்கும் முதலீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது கீன்ஸுடைய முக்கியமான ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம். இந்த முதலீடு எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கீன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஸோ இதை சார்ந்து தான் முதலீடு வந்து அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், அதாவது எம்இசி நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம் இல்லைங்களா, மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன் அப்படின்னா என்ன, அதாவது என்னென்னா ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் எ கேபிட்டல் அசெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதலீட்டாளர் வந்து ஒரு முதலீடு மேற்கொள்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக தனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத யோசிப்பார். அதன் அடிப்படையில் தான் அவருடைய முதலீடுகளை மேற்கொள்வார். ஸோ அவர் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இருக்குது இல்லைங்களா, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எம்இசின்னு சொல்கிறோம், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஸோ எதிர்பார்க்கக்கூடிய லாபம், ஒரு மூலதன சொத்திலிருந்தும் முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் தான் எம்இசி. இந்த எம்இசி அதிகமாக இருந்தால் முதலீடுகள் வந்து அதிகரிக்கும், எம்இசி குறைவாக இருந்துச்சுன்னா முதலீடுகள் வந்து குறையும். அதாவது எம்இசி எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு வந்து முதலீடுகள் ஊக்கி வைக்கப்பட்டு முதலீடுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், பொருளாதாரம் விரிவாக்கம் தொடங்கி உச்சத்தை தொடும். எம்இசி குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அதாவது எதிர்பார்க்கக்கூடிய அந்த லாபம் வந்து குறைஞ்சிது அப்படின்னா முதலீட்டாளர்கள் வந்து முதலீடை குறைச்சிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஷ்ரிங்க் ஆயிரும், எக்கானமி வந்து டிப்ரெஷனுக்கு தள்ளப்படும். ஸோ இவருடைய இந்த கான்செப்டை நம்ம சிம்பிளான இந்த சார்ட்டில் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் எதை டிட்டர்மைன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எம்இசி, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஸோ இங்கே எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இதுதான் முதலீடை தீர்மானிக்கும், இந்த முதலீடு தான் உற்பத்தி வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் தீர்மானிக்கும் அப்படிங்கிறது கீன்ஸுடைய இந்த வேலைவாய்ப்பு, கீன்ஸுடைய இந்த வாணிபச்சுழல் கோட்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கீன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்திங்கிறது அவுட்புட். ஸோ இதைத்தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். கீன்ஸுடைய கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்திங்கிறது வேலைவாய்ப்பை சார்ந்திருக்கும், வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விளைவு தேவையை சார்ந்திருக்கும், இந்த விளைவு தேவைங்கிறது மொத்த தேவை மற்றும் மொத்த அளிப்பால் தீர்மானிக்கப்படும். அதாவது மொத்த தேவையும் மொத்த அளிப்பும் சமமாக இருக்கக்கூடிய புள்ளி தான் விளைவு தேவைன்னு சொல்கிறோம். இந்த விளைவு தேவையை தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த தேவை, ஏன்னா குறுகிய காலத்தில் மொத்த அளிப்பு நிலையாக இருக்கிறதுனால மொத்த தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் விளைவு தேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக உற்பத்தி வேலைவாய்ப்பு போன்ற பொருளாதார நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சிங்க மொத்த தேவைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டு செலவு, நுகர்வு செலவு இது ரெண்டையும் சார்ந்திருக்கும். இங்கே குறுகிய காலத்தில் நுகர்வு செலவு நிலையாக இருக்கும், ஏன்னா கீன்ஸுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கான்செப்ட் தான். ஏன்னா லாங் டேர்மில் வி ஆர் ஆல் டெட் அப்படிங்கிறாரு, நம்மளே இறந்து போகிறோம் அப்படிங்கும்போது நீண்ட காலத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் கீன்ஸ் வந்து குறுகிய காலத்தை தான் அதிகமான ஒரு ஃபோக்கஸ்டாக பார்த்துருக்காரு. இங்கே குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நுகர்வு செலவு நிலையாக இருக்கிறதுனால முதலீட்டு செலவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த மொத்த தேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கீன் சொல்கிறார். ஸோ அவருடைய இந்த கான்செப்டை தான் நம்ம இந்த சார்ட்டில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். அவுட்புட்டு உற்பத்தி வெளியீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எதை சார்ந்து இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் எதை சார்ந்து இருக்குது? எஃபெக்டிவ் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட் எதை சார்ந்து இருக்குது? அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை. ஸோ இந்த அக்ரிகேட் சப்ளை வந்து ஷார்ட் டேர்மில் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அக்ரிகேட் டிமாண்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் விளைவு தேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்போ இந்த அக்ரிகேட் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் பை டூ திங்ஸ், ஒன்று என்னது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அனதர் ஒன் இஸ் கன்சம்ஷன். இங்கே கன்சம்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஸ்டேபிளாக இருக்கும் ஷார்ட் பீரியடில் அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இங்கே டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஃபார் என்டையர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? எம்இசி அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆஸ் இட் இஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷார்ட் ரனில் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால எம்இசி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ எவ்வளவு லாபத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே முதலீடுகள் தீர்மானிக்கப்படுது. ஸோ எம்இசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகள்லேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கீன்ஸுடைய இந்த வாணிப சூழல் கோட்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய கருத்து. எம்இசி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லைங்களா, கூடுதலாக ஒரு மூலதன சொத்தை வாங்குறாங்கன்னா அதில் எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து கணிக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் முதலீடுகள் வந்து மேற்கொள்ளப்படும். ஸோ எதிர்பார்க்கக்கூடிய லாபம் தான் எம்இசி. எம்இசி அதிகரிக்க அதிகரிக்க முதலீடுகளும் அதிகரிக்கும், எம்இசி குறைய குறைய முதலீடுகளும் குறையும். ஸோ இங்கே இந்த கீன்ஸுடைய வாணிப சூழல் கருத்தை நம்ம இந்த டயக்ராம் வாயிலாக விளக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் ஆக்சிஸில் நம்ம என்ன மெஷர் பண்ணுறோம்? டைம். வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ இந்த கர்வ் வந்து காட்டுது இல்லைங்களா, பொருளாதார நடவடிக்கைகளில் நிகழக்கூடிய ஏற்றங்கள் இறக்கங்களை இந்த கர்வ் நமக்கு காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பான்ஷன் பேஸ் இருக்கே, கோணம் இல்லை அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய லாபம் அதிகமாக இருக்குது, எம்இசி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸ்பான்ஷன் பேஸில் எம்இசி வந்து அதிகமாக இருக்கும், முதலீடு செஞ்சால் நல்ல லாபம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிசம் வந்து முதலீட்டாளர்களிடையே தோன்றும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? முதலீடுகளை அதிகரிப்பாங்க. முதலீடுகள் அதிகரிக்கும் பொழுது என்ன நிகழும்? உற்பத்தி, வேலைவாய்ப்பு, வருவாய், தேவை இவை எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ இதனால் பொருளாதாரத்தில் விரிவாக்கம் தோன்றி பொருளாதாரம் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும். ஸோ இப்படி முதலீடுகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிக்க அதிகரிக்க முதலீடுகள் அதிகரிக்கும், அந்த முதலீடுகள் அதிகரிக்க அதிகரிக்க பொருளாதார நடவடிக்கைகள் விரிவாக்கம் பெற்று பொருளாதாரம் உச்சத்தை தொடும். உச்சத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து நீண்ட நாளைக்கு அப்படியே இருக்க முடியாது அப்படிங்கிறது கீன்ஸுடைய கருத்து. ஏன்னா நிறைய பாட்டில் நெக்ஸும் இந்த ஷார்ட்டேஜஸும் எக்கானமியில் அப்பியர் ஆகிறதுனால கண்டிப்பாக டவுன் ஸ்விங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கே பாட்டில் நெக்ஸும் ஷார்ட்டேஜஸும் அவர் எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ முதலீடுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முழுநிலை வேலைவாய்ப்பு அங்கே எல்லா உற்பத்தி காரணிகளுக்கும் கொடுக்கப்படும். ஐ மீன் உற்பத்தி காரணிகள் அனைத்தும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும், முழுநிலை வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் நிகழும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மேலும் முதலீடுகள் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகளுக்கான தேவை அதிகமாகி உற்பத்தி காரணிகளுக்கான விலை அதிகமாயிரும். ஸோ உற்பத்தி காரணிகளுக்கு கொடுக்கக்கூடிய விலை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் மூலப்பொருட்களுக்கான பற்றாக்குறையும் ஏற்பட்டு மூலப்பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கும். ஸோ உற்பத்தி செலவு வந்து என்னாகும்னா பல மடங்கு அதிகரிக்கும். இது ஒரு பக்கம். மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால அங்கே பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ப்ரொடக்ஷன், எக்ஸஸ் அவுட்புட் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக
சப்ளை வந்து அதிகமாக இருக்கும்போது டிமாண்ட் குறைவாக இருந்துச்சுன்னா விலை குறைஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ விலை குறைஞ்சிரும். ஒரு பக்கம் விலை குறையுது, இன்னொரு பக்கம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகரிக்குது அப்படிங்கும்போது எம்இசி வந்து குறைஞ்சி போயிடும். எதிர்பார்க்கக்கூடிய லாபம் முதலீட்டிலிருந்து குறைவாக இருக்கும். ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? என்டர்பிரனர்ஸு முதலீடுகளை வந்து குறைச்சிருவாங்க. ஸோ முதலீடுகளை வந்து குறைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்விங்ஸ் பொருளாதாரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும், அப்படின்னா ரெசஷன் ஸ்டார்ட் ஆயிரும். முதலீடுகள் குறைக்கப்படும் பொழுது உற்பத்தி குறையும், வேலைவாய்ப்பு குறையும், வருவாய் குறையும். இதன் வாயிலாக தேவை குறைந்து பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்தம் வந்து தென்படும், டிப்ரெஷனுக்கு வந்து பொருளாதாரம் தள்ளப்படும். ஸோ இந்த டிப்ரெஷன்லேயே சிறிது காலம் இருக்கும் பொருளாதாரம். ஸோ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா யூஷுவலாக வந்து டிப்ரெஷன் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வந்து முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்ய முன் வர மாட்டாங்க, ஏன்னா தேவைப்பற்றாக்குறை இருக்கும், எம்இசி வந்து குறைவாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலீடுகளை வந்து மேற்கொள்வாங்க. ஏன்னா இந்த மந்தத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து இந்த தானே ஏற்படும் முதலீடுகளை வந்து மேற்கொள்வாங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே மேற்கொள்ளப்படும். இதனால் என்னாகும்? உற்பத்தி வேலை வாய்ப்பு எல்லாமே தூண்டப்படும். ஸோ இப்போ தேவை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா தனியார் முதலீட்டாளர்களும் தொழில் முனைவோர் வந்து முதலீடு செய்ய துவங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம முதலீடு செஞ்சால் நல்ல லாபம் பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டபிலிட்டி, அது எம்இசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? முதலீட்டாளர்கள் வந்து முதலீடை மேற்கொள்வாங்க. இதே நேரத்தில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் எல்லாமே பழுதடைஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்போ புதிய முதலீடுகள் அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மெஷினரிஸ் எல்லாம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது கேபிட்டல் கூட்ஸுக்கும் டிமாண்ட் அதிகரிக்கும். ஸோ அப்போது டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது அங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே அதிகரித்து பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்சி துவங்கும், ஒரு ரிக்கவரி துவங்கும். இந்த ரிக்கவரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி பொருளாதாரம் வந்து பூரிப்புக்கு செல்லும். ஸோ இந்த ரிக்கவரி ஸ்டார்ட் ஆச்சுனாவே எம்இசி வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எம்இசி அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்க உற்பத்தி வேலை வாய்ப்பு வருவாய் இவை எல்லாமே அதிகரித்து பொருளாதாரத்தை பூரிப்பை நோக்கி இழுத்து செல்லும். ஸோ இதுக்கான விளக்கம்தான் நம்ம இந்த டயக்ராமுக்கான விளக்கம்தான் இந்த ஸ்லைட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கணும், நம்ம நோட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்லைட்லேயும் இருக்குது. ஸோ இங்கே கீன்ஸுடைய வாணிபச்சுவல் கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா வாணிபச் சூழலில் வந்து மேல் நோக்கி மற்றும் கீழ் நோக்கிய திருப்பு முனைகளை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கு. இதற்கு முன்பு விளக்கப்பட்ட கோட்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டரி ஃபேக்டர்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பணக்காரணிகள் குறிப்பாக இந்த வங்கிகள் அளிக்கக்கூடிய கடன்களால் தான் வாணிபச் சூழல் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரணிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கீன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுகர்வு சார்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எம்இசியில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக பொருளாதாரத்தில் முதலீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி வாணிபச் சூழலை தோற்றி வைக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்திகரமான விளக்கத்தை ஜேஎம் கீன்ஸு தனது வாணிப சுழல் கோட்பாட்டில் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் கூட இவருடைய வாணிப சுழல் கோட்பாடை வந்து பல பொருளியல் அறிஞர்கள் வந்து விமர்சிச்சிருக்காங்க, நிறைய குறைகளை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த எம்இசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொருளாதாரத்தில் வாணிப சுழலை தோற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எம்இசியில் நம்ம பார்த்துட்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஆனால் இந்த எம்இசியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் யாவை, எந்தெந்த காரணிகள் வந்து எம்இசியை தீர்மானிக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் இவரது கோட்பாட்டில் இல்லை. அதே போல் எம்இசிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படும் லாபம். ஒரு முதலீடு மேற்கொள்கிறோம் அப்படின்னா இந்த முதலீட்டால் தனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம எம்இசின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏறத்தாழ பிகுவுடைய உளவியல் விதியில் கூறப்பட்ட நம்பிக்கையான போக்கோடு ஒத்து போகிற மாதிரி இருக்குது.
அவர் நம்பிக்கையான போக்கு, நம்பிக்கையற்ற போக்கு, ஆப்டிமிசம் பெசிமிசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதற்கு மாற்றாக கீன்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, எம்இசிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, எதிர்பார்க்கப்படும் லாபம். ஸோ அப்படிங்கும்போது இவர் எதுவுமே புதுசாக சொல்லலை, வார்த்தைகளை மட்டும்தான் மாற்றியிருக்காரு. ஏற்கனவே பிகு சொன்ன விஷயத்தை தான் இவர் அந்த பெயர் மாற்றம் செஞ்சு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து பழைய பொருளை புதிய பாட்டிலில் அடித்து விற்கிறது போல் இவருடைய கருத்துக்கள் இருக்குது. ஓல்டு வைன் இன் ஏ நியூ பாட்டில் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொருளியல் அறிஞர்கள் வந்து விமர்சிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வட்டி விகிதம் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது கீன்ஸுடைய கான்செப்ட். அதாவது முதலீட்டை தீர்மானிக்கிறதுல வட்டி விகிதம் எந்த ஒரு முக்கியமான பங்கினையும் வகிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நடைமுறையில் நமக்கு தெரியலைங்களா, தொழில் முனைவோருடைய முதலீட்டு முடிவில் வட்டி விகிதம் தான் மிக மிக முக்கியமான பங்கை வகிக்குது. ஆனால் அதை பற்றி இவர் எதுவுமே சொல்லாமல் வட்டி விகிதத்தை புறக்கணித்தது கீன்ஸுடைய வாணிப சுழல் கோட்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான குறைபாடாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாணிப சுழலுக்கான காலாவதியை பற்றி எதுவுமே கீன்ஸ் சொல்லலை. அந்த பீரியடிசிட்டி ஆஃப் ட்ரேட் சைக்கிள், அந்த எந்த எப்படி துவங்கி எத்தனை வருஷத்தில் முடியும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவான விளக்கம் வந்து கீன்ஸுடைய வாணிப சுழல் கோட்பாட்டில் இல்லை. இது இவருடைய கோட்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு குறைபாடாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அகக்காரணிகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு புறக்காரணிகளை புறக்கணிச்சிட்டார். வாணிப சுழல் உருவாகுது எப்படி அப்படிங்கிறத விளக்கும்போது எண்டோஜீனியஸ் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணார், எக்ஸோஜீனியஸ் ஃபேக்டர்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டார். ஸோ இது இவருடைய கோட்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மற்றொரு குறைபாடு. இத்தனை குறைபாடுகள் இருந்த போதிலும் கூட இந்த வாணிப சுழலுக்கான திருப்பு முனைகளை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கீன்ஸு கொடுத்தது இந்த கோட்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம கீன்ஸுடைய இந்த வாணிப சுழல் கோட்பாடை பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.